வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வாரின் அன்பான வணக்கம். ருது கால கிழமை பழங்களை பார்த்து கொண்டிருக்கிற நாம் இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை ஒரு பெண் பூ பெய்தாள் அல்லது ருதுவானாள் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் புதன் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு. அப்பேறு சிறப்பு பெற்ற இந்த புதன்கிழமையில் அன்றைய நாள் முழுவதும் ஒரு பெண் பூ பெய்தாள் அல்லது ருதுவானாள் என்றால் அது சீரும் சிறப்பும் பெற்ற நாள்தானே. இதற்கு என்ன பரிகாரங்கள் பலன்கள் என்ற கேள்வி நம் அனைவருக்கும் எழும். புதன் நரம்புகளுக்கு அதிபதி, புதன் கணக்கன். புத பகவானை கணக்கில் எடுக்கும் பொழுது கணக்கன் மட்டுமல்லாமல் காரியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தன்மையை கொண்ட புதன்கிழமையில் ஒரு பெண் பூ பெய்தாள் அப்படின்னா அன்றைய தினம் அவளுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது புதன் சாதகமற்ற நிலையில் இருந்தாலோ அல்லது புதன் பாவகாதியோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது புதன் மதவிஷானத்தில் இருந்தாலோ இப்படி ஜாதகத்தில் நிறைய விளக்கம் சொல்லிட்டே போகலாம். அந்த தன்மையை எல்லாம் சற்று கெடுபலனை குறைக்கக்கூடிய அமைப்பு புதன்கிழமையில் பெண்கள் பூ பெய்தால் உண்டு என்ற அரிய தேவ ரகசியத்தை உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால், அந்த ஒரு காலத்தில் பொண்ணும் பொருளும் வாங்குவதும் சேமிப்பதும் சிறப்பாக இருந்தாலும் புதன்கிழமை வேலையில் செய்யும் பொழுது இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு சேமிப்பு பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய கிரகம் புதன் பகவான். அதனால் தான் சொன்னாங்க பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று. அந்த மாதிரி இன்றைய தினம் ருதுவான பெண்களுக்கு புதன்கிழமையில் எல்லா நன்மையே இருந்தாலும் ஒரு வகை சத்து குறைவுக்குண்டான கிரக நிலைகள் அல்லது சர்ப்ப கிரகங்களுடைய தாக்கம் அல்லது ஜாதகத்தை எழுதும் பொழுது கண்டம்னு எழுதியிருப்பாங்க. 7 வயது, 11 வயது, 21 வயது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டம் இதெல்லாம் நன்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த புத பகவானுடைய வழிபாடும் புத பகவானுக்கு உண்டான பரிகாரங்களும் செய்யும் பொழுது அது தீவினை பயன் முழுவதும் நீங்கி சுபபலத்தை கொடுக்கும். சிலருடைய ஜாதகத்தில் எல்லாம் நன்மையாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய கல்வி அறிவையும் மிகப்பெரிய கணக்கீட்டாளரும் மிகப்பெரிய ஒரு இஸ்ரோவில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானிகளுக்கு தகுந்த கணக்கீடு அந்த மாதிரி அமைப்பை பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு புதனுக்கு உண்டு. இப்பேற்பட்ட புதனுக்கு ஒரு வாய்மொழி வார்த்தையாக ஒரு பழம் உண்டு. என்ன என்றால், புதன்கிழமை பெண் பூ பெய்தாள் அதிக புத்திர பலம் உண்டு, அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளுவாள் என்று ஒரு வாய்மொழி உத்தரவு அல்லது செவிவழி செய்தி அல்ல. அதனுடைய தாக்கம் என்னவென்றால், இந்த கல்யாணமான சின்னஞ்சிறு தம்பதிகள் தன்னுடைய வேலை பளுவாகவோ அல்லது தன்னுடைய பெற்றோரை பாதுகாப்பதற்காகவோ அல்லது அயல் நாட்டில் வேலை பார்ப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய அழகுகள் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகவோ அல்லது வாழ்க்கையை இன்னும் ரசிக்க வேண்டும் என்பதற்காகவோ ஒரு சிலர் புத்திர பாக்கியத்தை தள்ளி போடக்கூடிய அமைப்பை நம் நடைமுறையில் காண்கிறோம். பிறருடைய அந்தரங்க விஷயத்தில் தலையிடுவது, அந்தரங்கத்தை பேசுவது மகா பாவம் என்றாலும் கூட ஆச்சாரியன் கடவுள் சொல்ல முடியாததையும் ஜோதிடன் சொல்லுவான், சொல்லக்கூடியவனே ஜோசியர் என்ற முறையில் ஒரு கால் அந்த மாதிரி அவர்களை தள்ளி போட்டிருந்தா கூட இந்த புத பகவான்
காலத்திலே திருமணம் செய், சரியான நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள் என்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய புத பகவான் நான் மேல் சொன்னபடி தள்ளி கொண்டிருந்தாலும் உடனடியாக புத்திர பாக்கியத்தை கொடுத்து விடுவான் என்பதை மறுவி அதிக புத்திர பலம் என்கிற ஒரு தவறான செவிவதி செய்தி பரப்பப்பட்டுவிட்டது. ஆகவே புதன்கிழமையில் பெண்கள் புய்ப்பது, பூ பெய்வது, ருதுவாகுவது மிகவும் நன்மையே. புத பகவானுக்கு அதிபதி தெய்வம் பெருமாள். அதனால் புத பகவான் புதன்கிழமையில் வணங்குகிறவர்கள் பெருமாள் வழிபாடை கூட்டிக் கொள்வது, பெருமாளை போய் சென்று வணங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும். கூடுதல் சிறப்பாக புதன்கிழமையில் ருதுவானவர்கள் மதுரை அரசாளு மீனாட்சி மீனாட்சிக்கு க்ஷேத்திரமான மா மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய திருக்கோவில் புதன் ஸ்தலமாக வர்ணிக்கப்படுது. இவர்கள் 6 முதல் 7 மாதத்துக்குள் இந்த ருதுவான பெண்ணை அழைத்து கொண்டு அன்னை மீனாட்சியை சேவித்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் குறிப்பாக கல்வியில் கணக்கீட்டில் மிகப்பெரிய சிறப்பான பலனை அடைவதற்கும் இதுவே 2வது பரிகாரமாக சொல்லப்பட்டது. இப்பேற்பட்ட அன்னை மீனாட்சியை வணங்குவதில் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன். 3 தனங்களை உடையவள் அன்னை மீனாட்சி, 3 மார்பகங்கள் உடையவளாம். அவள் சொக்கநாதரை திக்கு விஜயம் செய்வதற்காக வரும்பொழுது சொக்கனை பார்த்த பிறகு ஒரு மார்பகம் மறைந்ததை மீனாட்சி திருவிளையாடல்கள் பிள்ளைத்தமிழ் போன்ற இதிகாசங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அங்கையர் கன்னி ஆழவாய் அரசி என்னை ஆளும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, புதன் சேத்திரத்தை சொக்கநாதரும் மீனாட்சியும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சேத்திரத்தை நீங்கள் சேவிக்கும் பொழுது புதன்னால் 1 கால் கெடுப்புடன் இருந்தால் அது நீங்குவதற்கும் மேலும் நெஞ்சு நெஞ்சார்ந்த பகுதியில் பின்வரும் காலகட்டத்தில் அல்லது மார்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வரும் காலகட்டத்தில் ஜாதக ரீதியாக ஏதாவது குறைவாக சற்று நாம் தெளிவாக இந்த இடத்தில் விளக்க வேண்டிய காலகட்டத்தில் சமீப காலமாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இதற்கும் புதன்கிழமைக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட அன்னை மீனாட்சியை சென்று வழங்கும் பொழுது அவளை மட்டும் இல்லாமல் அவளுடைய உடம்பையும் காக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை கூறி என்ன வகையான தானம், பச்சை பயிறு புதனுக்கு உகந்தது. இந்த பச்சை பயிரை தானம் கொடுத்து வருவது பச்சை பயிரை சுண்டல் செய்து மாலை வேளையில் அறையில் இருக்கிறவர்களுக்கு குழந்தைகளுக்கு கோயில் சென்று கொடுக்கும் பொழுது புதன்கிழமை ருதுவான பெண்களுக்கு நன்மையும் மேன்மையுமே கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பவனம் கோரக்குமாரடைமே தி ஆனந்தர்வார். வணக்கம்.